வெல்கம் டு நாச்சியாஸ் கிச்சன். இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம்டா, காடை எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள், இந்த காடை, ரெண்டு காடை வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் போக்கிங் மஞ்சத்தூள் நல்லது தானே, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தயிர், கெட்டி தயிர் வீட்டில் உரைச்சது இது. இது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சோண்டு தண்ணி, சுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இல்லையா, அப்படி எல்லாத்தையும் என்ன, இது காடைக்கு கொஞ்சம் வந்து மிளகாய்த்தூள் அதிகமாக தான் கொடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணியாச்சு. தயிர் ஊற்றினா இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் தயிரில் அப்படி ஊறி இருக்கட்டும், ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்து அப்படி அப்புறமா இதை பொரித்து எடுக்கலாம். இப்போ என்னென்னா, நம்ம 1/2 மணி நேரம் ஆச்சு காடை ஊற வச்சு, டைம் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம காடை பொரிக்க போகிறோம். சட்டி அடுப்பில் வச்சுட்டேன், இப்போ ஆயில் ஊற்றுறேன். ஒரு காடையாக நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கலர் போட்டு யூஸ் பண்ண மாட்டேன், எதுக்குமே கலர் போட மாட்டேன் நான். இது வந்து மிளகாய், மஞ்சள், இஞ்சி பூண்டு இதை நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், இந்த இது தான் அதிகமாக. நீங்களும் கலர் போடாதீங்க, கலர் போடாமல் இந்த மாதிரியே ஃப்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் அடுப்பை மட்டும் சிம்பிளே வைங்க, ஏன்னா அந்த காடை மட்டும் கொஞ்சம் தெரிக்கும், அதனால் முகத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. எல்லாத்தையும் இதுமாதிரி பொரித்து எடுத்துக்கலாம் நம்ம. இந்த பாருங்க, எல்லா காடையும் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. வந்து இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.